ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, செகண்ட் ஹேண்ட் பைக்கை தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆலங்குளம் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தாலே போதும், இந்த பிளேஸை நீங்கள் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம இங்கே 2 times வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ரொம்பவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கனால தான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி வீடியோ ரெகுலராக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் பைக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இது வந்து எப்படிலாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தமாக அமௌண்ட் கொடுத்து எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இவங்களே உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை பற்றி போட்டுட்ருக்கிறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கடைசி வர பாருங்கள், பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் உங்கள் நேம் சொல்லிடுங்க, இந்த இடத்தோட லொக்கேஷனையும் சொல்லிடுங்களேன். என் பேர் மணிகண்டன். இந்த இடத்தோட லொக்கேஷன் எங்கன்னா, ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாலுகாப்சிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. தெங்காச்சிபுரம் ரோட்டில் தாலுகாப்சிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது நம்ம கடை. அழகாக ஃபஸ்ட்டு கடை தான், திருநெல்வேலிருந்து வரோம்னா ஃபஸ்ட்டு கடை நம்ம கடை தான் ஆலங்குளத்தில். அதுக்கப்புறமா நிறைய கடைகள் இருக்குது, 25 கடை 30 கடை இருக்குது இதில். ஓகே, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? 2 times வீடியோ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அது ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டைம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்கோம், நாங்கள் எதிர்பார்க்கோம். ஏன்னா வண்டி அவங்க கேட்குற நேரத்தில் நம்ம டெலிவரியும் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தஞ்சாவூருக்கு பண்ணியிருக்கு, நாகர்கோவில் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, மெட்ராஸுக்கு வண்டி டெலிவரிலாம் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அது போக வேறு என்ன வண்டி தான் இப்போ நிற்கி? இப்போ அந்த டே அப்போ வீடியோ எடுத்தது வந்து புல்லட்டு மட்டும் தான் இப்போதைக்கு நிற்கி, மிச்சம் எல்லாமே ரெண்டாவது இறக்குனது தான் வண்டி ஃபுல்லாமே. ஒரு வண்டியா டீடைல்ஸா பாத்துடலாமா? அந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிருங்களேன். இது 2006 மாடல் ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ண்ண, இன்ஜின் தெளிவாக இருக்கும், டயர் ரெண்டுமே உங்களுக்கு 50% அந்த இதுதான் இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும், லைஃப் முடிஞ்சிருச்சு, புக்கு கையில் இருக்குது. எஃப்சி போட்டு வச்சுருக்கீங்களா? எஃப்சி போடலை, கஸ்டமர் கேட்டால் போட்டு கொடுப்போம். நாங்கள் 5 வருஷத்துக்கு ரினியூல் பண்ணியும் கொடுப்போம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கேட்டால் போட்டு கொடுப்போம். நாங்கள் எஃப்சி கேட்டாங்கன்னா வண்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்டு போயிடும். 10 ரூபா ரேஞ்சில் வருதுன்னு சொல்கிறீங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படின்னா இருக்குது? இன்ஜின் பக்காவாக ஒரிஜினலாக இருக்குது, இன்னும் பிரிக்கவே இல்லை. 2006 வாங்கினது இன்னும் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. ஓகேண்ணா, வண்டி இன்ஜின் பிரிக்கவே இல்லை. எக்ஸல் 2012 மாடல்ண்ண, ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ரூபா வரும். வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்கும், மேனேஜ் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது, ஒரு ஓனர் தான். இது 2011 மாடல்ண்ண, 11 லாஸ்ட்டு. இது இன்ஜின் தெளிவாக இருக்கும், டயர் தெளிவாக இருக்கும், ஒரே ஓனர் தான். இது ரேட்டு வந்து 17 ரூபா வரும்ண்ண. வண்டி தெளிவாக இருக்கும், 12 மாடல் அந்த ரேட்டு, அதோட தெளிவாக இருக்கும். இது எடுத்து ஓட்டுற மாதிரி எடுத்து அப்படி ஜம்மு இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இது 2013 மாடல்ண்ண, உங்களுக்கு 16 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். இது வண்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் 90% இருக்காது, 70% 60% இருக்கும். வண்டி 2 டயருமே நல்லாயிருக்கும், சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். புக்கு எல்லாம் கரண்டில் இருக்கும், இன்சூரன்ஸ் வந்து அவங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு கொடுப்போம். இது 2017 மாடலு, வண்டி பார்த்தாலே தெரியும் மேனேஜ் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. டயர் ரெண்டுமே நல்லாயிருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும். ரேட்டு வந்து 32 ரூபா வரும், சிங்கிள் ஓனர் வண்டி தான். கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர் ஓடுருக்கு. இது 13 மாடல் பல்சர்ண, இது வண்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கும், மேனேஜ் வந்து தான் இருக்கும், பேக் வால் சட்டம் லெட்டு சேடாக இருக்கும். இது ரேட் வந்து உங்களுக்கு 35 ரூபா அந்த ரேட்டுக்கிட்ட போகும். இது அதே மாடல் தான்ண்ணா, 2013 மாடல் தான், சேம் அதே ரேட் தான் வரும். வண்டி அதே மாதிரி தான், சிங்கிள் ஓனர் தான். இது அதோட கொஞ்சம் மேனே தூக்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எந்த ஒரு சேடுமே இல்லாமல் இருக்கும். இது ரேட்டு 35 ரூபா அந்த ரேட்டு தான் வரும், 35 ரூபா வரும். ரேட்டு நெகட்டபிள் ப்ரைஸ் உண்டா? அதெல்லாம் உண்டுண்ணா, ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணி தான் கொடுப்போம். சொன்ன ரேட்டுக்கெலாம் கிடையாது, ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தான் கொடுப்போம்.
இது 2014 மாடல்ண்ண. சூப்பர் ஸ்ப்ளெண்ட்ரு. இன்ஜின் நல்லாயிருக்கும். டயரு ஃப்ரண்ட் டயர் மட்டும் இதாக இருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ரைட் சைடு பாடி வந்து கொஞ்சம் பேடாக இருக்கும், லெஃப்ட் சைடு நல்லாயிருக்கும், ரைட் சைடு பாடி வந்து பேடாக இருக்கும். இது ரேட் வந்து 34 ரூபா வந்துடும். இன்சூரன்ஸு இதுக்கு இருக்கு, ஒரு மாதத்துக்கு இருக்கும் எனக்கு. இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான். மெக்கானிக்கே நம்ம கடையிலே உண்டு. வந்து எந்த பிரச்சனைனாலும் பார்த்தே கையில் கொடுத்து விட்ருவோம். டிஸ்கவரி 2014 மாடல்ண்ண, 25 ரூபா வரும். இன்ஜின் நல்லாயிருக்கும், மேனி நல்லாயிருக்கும். வண்டி கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது, சிங்கிள் ஓனர் வண்டி தான். இன்சூரன்ஸ் இதுக்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டு டயரும் எல்லாம் நல்லாயிருக்கும். பிளாட்னா 2019ண்ணே. அண்டு மேனி சூப்பராக இருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும். ரெண்டு டயருமே புது டயர் தான். கிலோமீட்டர் வெறும் 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயர் ஒரிஜினல் டயர், கம்பெனியில் போட்ட டயர் தான். பேட்டரி புது பேட்டரி உள்ளே இருக்குது. இது ரேட் வந்து உங்களுக்கு 57 ரூபா வரும். 5 வருஷம் இன்சூரன்ஸு. 2019 கிளாமர் 2016 மாடல்ண்ண. இது உங்களுக்கு 40 ரூபா அந்த எடுத்துக்கிட்டு வரும். அண்ட் டயருமே நல்லாயிருக்கும். செல்ஃப் ஹெல்ப் எல்லாம் உண்டு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. சிங்கிள் ஓனர் வண்டி தான். புக்கு கண்டிஷன், புக்கு எல்லாம் கரெண்டாக இருக்கும். கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது பஜாஜ் V15ண்ணே, 2018 மாடல், 67 விருதுநகர் வண்டி. இது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 41 வரும். 41500 41 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். வண்டி தெளிவாக இருக்கும், தெளிவாக நல்லாயிருக்கும். செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே உண்டு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்சூரன்ஸ் கிடையாது. இது 2016 மாடல் ஃபேஷன் ப்ரோ. இது ரேட்டு உங்களுக்கு கிளாமர் ரேட் எனக்கு வரும், 40 ரூபா 41 ரூபா அந்த ரேட்டு தான் வரும். இது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. சிங்கிள் ஓனர் தான். 92 திருச்செந்தூர் வண்டி. ஃப்ரண்ட் டயர் அவுட்டு, பேக் டயர் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் வந்து 30000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். இது 2019 சிடி கண்டிப்பாண்ணே, 69 TN 69 தூத்துக்குடி வண்டி. இந்த இன்ஜின் நல்லாயிருக்கும், மேனி நல்லாயிருக்கும், ரெண்டு டயர் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் மொத்தத்தில். ஒரிஜினல் ஓட்டமே அவ்வளோ தான். வண்டி ரேட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா வரும். பார்த்து பண்ணிக்கலாங்க, வந்தாங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம். 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி நம்பர் தான் மெயின் நமக்கு. நமக்கு ஒரு கஸ்டமர் அவங்க வண்டி எடுத்து போய் அவங்க 4 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க நிறைய கஸ்டமர் நமக்கு வருவாங்க வண்டி எடுக்கிறதுக்குன்னு. இந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனாலும் பார்த்து கொடுத்துருவாங்க, வண்டி தெளிவான வண்டியாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேம் அதே தான், 2019 மாடல் தான். இது உங்கள் ரேட்டு அதே ரேட்டு தான் வரும், 50 ரூபா வரும். இன்சூரன்ஸ், 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு. பாடி எல்லாம் பாடி ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வண்டி டயரு ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் 60% இருக்கும், பேக் டயர் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் உண்டு. ரேட் 50 ரூபா வரும் இதுக்கு. 19 மாடல், லோக்கல் நம்பர் TN 76 நம்பர் அது. இது 2018ண்ணே. இது ரேட் வந்து உங்களுக்கு 45 ரூபா அந்த ரேட்டு, 43 ரூபா ரேட்டு வரும். இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது, சிங்கிள் ஓனர் வண்டி. மேனேஜ் சூப்பராக இருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும். கிலோமீட்டர் அது வந்து 22000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது வந்து 2018 லாஸ்ட்டு. இதுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு. சிங்கிள் ஓனர் வண்டி தான். இது உங்களுக்கு ரேட் வந்து 45 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். ஆனால் வண்டி நல்லாயிருக்கும், வண்டி எடுத்து செலவு பண்ண மாதிரிலாம் இருக்காது. நம்ம கடையில் வண்டி எடுத்தாலே ஒரு 1 வருஷத்துக்காட்டி மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் போகாத மாதிரி இருக்கும். அதாவது அங்கே ஆயில் மாற்ற மட்டும் போகணும், வேறு இன்ஜின் பிரச்சனைக்கு எதுக்கும் போகாத மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வண்டி எடுத்தால் சின்ன கம்ப்ளைண்ட்னால் நம்ம பார்த்து கையில் கொடுத்து விட்ருவோம். மெக்கானிக் நம்ம கடையில் மெக்கானிக் உண்டு, அவங்கள வச்சு தான் செக் பண்ணி தான் வண்டி எடுப்போம். வண்டி சின்ன இதாக இருந்துச்சு, கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் வண்டி எடுத்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருவோம். அதை வண்டி வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம், அந்த வண்டி வாங்க மாட்டோம். இது 2018 ஸ்ப்ளெண்ட்ருண்ணே. இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 ரூபா வரும். ஸ்ப்ளெண்ட்ரு இப்போ கொஞ்சம் ரேட்டு டிமாண்டு தான்.
ஸ்பெண்ட்ரு பிளாட்னா சிலிண்டர்லாம் ரேட்டு டிமாண்ட் தான். பெட்ரோல் ரேட்டு கொடுங்க, மைலேஜ் வண்டி தான் ரேட்டு டிமாண்டு ஃபுல்லாக. அதனால் இது ரேட்டு வந்து 56 ரூபா வரும். 18 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான், லோக்கல் நம்பர் T72. வண்டி மேனி சூப்பராக இருக்கும் பார்க்க. இது 17 மாடல்ண்ண. இது ரேட்டு வந்து உங்களுக்கு 47 ரூபாக்கிட்ட வரும். அலைவில் உண்டு, செல்ஃபு கிடையாது, சென்னை நம்பர் வண்டி. ஆனால் வண்டி தெளிவாக இருக்கும், இன்ஜின் மேனி தெளிவாக இருக்கும். இதில் ரெண்டு டயருமே 100% இருக்கும். இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. சிங்கிள் ஓனர் வண்டி தான், நிற்கிற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான். நம்ம இது 2019 மாடல்ண்ணே, T69 வண்டி. இது உங்களுக்கு ரேட்டு வந்து 65 ரூபா, அந்த ரேட்டுக்கிட்ட போயிடும். அண்டே நான் தெளிவாக இருக்கும், அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும் வண்டி. சின்ன கிராச் கூட இருக்காது இதில். சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்கும்போது, உங்களுக்கு பார்த்தாலே பிடிச்சிக்கணும் வண்டியை பார்த்தாலே. இன்சூரன்ஸ் உண்டு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு. கிலோமீட்டர் வந்து 12,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு. இது 2018 மாடல் பல்சர்ண்ணே. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கும். ரேட்டு வந்து உங்களுக்கு 73 ரூபா, அந்த ரேட்டுக்கிட்ட வரும். இன்ஜின் நல்லாயிருக்கும் இதில். டயர் ரெண்டு டயரும் நல்லாயிருக்கும். பேட்டரி வந்து இதில் இப்போதைக்கு எந்த வண்டியிலையும் பேட்டரி வச்சுருக்க மாட்டோம். வண்டி எடுக்கும்போது பேட்டரி வச்சு கொடுப்போம். பேட்டரி வந்து ஒரு வண்டிக்கு 3 பேட்டரி 4 பேட்டரி வண்டி ஓடாமல் நிற்கிறதுனால 3 பேட்டரி 4 பேட்டரி மாறதுனால வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு புது பேட்டரி ஒன்று கையில் வச்சு கொடுத்து விட்ருவோம். ஓகே. இது 2018 மாடல்ண்ணே. இது ரேட்டு வந்து அதே ரேட்டு வரும், 73 ரூபா ரேட்டு வரும். வண்டி அதை விட தெளிவாக இருக்கும். இது டயர் நல்லாயிருக்கும், செல்ஃப் எல்லாமே உண்டு. வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. சிங்கிள் ஓனர் வண்டி தான். புக்குக்கு வந்து பிரச்சனை வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா புக்கு அங்கே செக் பண்ணி தான் வண்டி எடுக்கிறது. புக்கு கம்ப்ளைண்ட்னா வண்டியை வேண்டாம்ன்றோம். சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் வேண்டாம்ன்றோம். மேக்ஸிமம் ஒரு ஓனர் தான் மட்டும் நிற்கும். செகண்ட் ஓனர்னால பெரும்பாலும் இருக்காது. ஒரு ஓனர் வண்டி தான் நிற்கும், நிற்கிறது மட்டும். இது 2019 மாடல்ண்ணே, கிளாசிக்கு. இது பல்சர் கிளாசிக்கு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா வரும். இது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். எல்லா வண்டியும் நிற்கிற வண்டியோட இந்த வண்டி பார்க்க லுக்காக இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். வண்டி சின்ன கம்பெனி கூட இருக்காது. இது 2017 மாடல். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும்ண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி டைமர் நல்லாயிருக்கும், பேட்டரி புது பேட்டரி. இன்சூரன்ஸ் இதுக்கு 2 மாதத்துக்கு இருக்கும் எனக்கு இன்சூரன்ஸு. கிலோமீட்ரு இப்போ 25,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கும். இது 2019 மாடல். அது ரேட்டு வந்து 82 ரூபா வரும். டபுள் டிஸ்க் வண்டி, மேனி தெளிவாக இருக்கும், லோக்கல் நம்பர் தூத்துக்குடி நம்பரு, இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் உண்டு, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது இதில். டயர் ரெண்டு டயருமே நல்லாயிருக்கும். சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அதை பார்த்து கையில் கொடுத்து விட்ருவோம். இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே. இது புல்லட் வந்து 97 மாடல்ண்ணே, பெட்ரோல் பாயிண்ட்டு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95 ரூபா அந்த சம்திங் வந்துடும். 5 வருஷம் எஃப்சி போட்டு வச்சுருக்கோம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்குது கரண்டாக. அதுபோக ரெண்டு டயருமே நல்லாயிருக்கும், இன்ஜின் பக்காவாக இருக்கும். பழைய இன்ஜின் அப்படியே இருக்கும், சவுண்டு பீட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். R15 2016 மாடல்ண்ணே. ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78 ரூபா அந்த ரேட்டுக்கிட்ட வரும். வண்டி தெளிவாக இருக்கும், V2 version 2. இது சென்னை நம்பர் தான், ஆனால் வண்டி தெளிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. NS160 2019 மாடல். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 88 ரூபா, அந்த 87 ரூபா 88 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். 19 மாடல், 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. டயர் ரெண்டுமே நல்லாயிருக்கும், இன்ஜின் மேனியும் சூப்பராக இருக்கும். வண்டிக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும், சிங்கிள் ஓனர் வண்டி தான். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 18,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும் வண்டி மொத்தத்தில். இது NS200 2018 மாடல். ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 88 ரூபா அந்த ரேட்டுக்கு போயிடும். அது ஆனால் வண்டி சூப்பராக இருக்கும், வண்டி மேனி சூப்பராக இருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும்.
செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே இருக்குது. புது பேட்டரி தான் வச்சுட்ருக்கோம், அதில் கம்பெனி பேட்டரி தான் வைப்போம், ஒரிஜினல் பேட்டரி தான் வைப்போம், குறைஞ்ச பேட்டரி வைக்க மாட்டோம். வண்டிக்கு டயரே மாற்றாத இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் டயர் தான் போடுவோம், குறைஞ்ச டயர் போட மாட்டோம். நண்டி பார்க்க லுக்காக இருக்கும் உங்களுக்கு. 2018-19 மாடலு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு இருக்கு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும். வண்டி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, இன்ஜின் நல்லாயிருக்கும், பேட்டரி கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்கும், டயர் ரெண்டுமே ரெண்டு டயருமே நல்லாயிருக்கும். இதில் இது 2019 மாடல்ண்ணா, 220F. இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் மொத்தத்தில் வண்டி. வண்டி பார்க்க சூப்பராக இருக்கும், மேனி நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு, சிங்கிள் ஓனர் வண்டி தான், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது, சின்ன கிராச்சு கூட இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இருந்தாலும் கஷ்டமாக தைரியமாக சொல்லலாம், இவங்க சொன்னால் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னுட்டு வேண்டாம், கரெக்டாக இருந்து தைரியமாக சொல்லலாம். மதுரை நம்பர் வண்டி இது வந்து. இது 2019 மாடல் தான்ண்ணா, இது 180. இது 220 கிடையாது, 220 பாடி இருக்கும், இன்ஜின் ஃபுல்லாக 180க்குள்ளது, கம்பெனி ஷோரூம் உள்ளது தான். அது யாரும் எடுத்து தனியாக ஆல்டர் பண்ணல. 19 மாடல், 5 வருஷம் இன்சூரன்ஸ் உண்டு, டயர் ரெண்டு நல்லாயிருக்கும், இன்ஜின் பக்காவாக இருக்கும். இதில் கிலோமீட்டர் வந்து 8,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு, ஒரிஜினல் ஓட்டமே அவ்வளோ தான். வண்டி சூப்பராக இருக்கும், இதில் சிங்கிள் ஓனர் வண்டி தான். ரேட்டு வந்து உங்களுக்கு 88 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும்.